அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல். 3 பாலினத்தவரின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என அறிவிப்பு. நாளை முதல் நமது அரசின் கனவு நனவாக வேண்டும். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட இயக்க கோட்பாட்டின் வெற்றிக்கு வழிவகுக்கும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு வைகோ பாராட்டு. சென்னையில் 3 இடங்களில் மட்டுமே ஆம்னி பேருந்து பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி. ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து ஆணையர் அதிரடி உத்தரவு. விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டசபையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அனைத்து தளங்களில் பெருவளர்ச்சி பெற்று தமிழகம் முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024-25 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்தார். சுமார் 2 மணி நேரம் உரையாற்றிய தங்கம் தென்னரசு பல்வேறு புதிய திட்டங்களையும் விரிவாக்க திட்டங்களையும் அறிவித்தார். அதில் விவசாயிகளின் இலவச மின்சார திட்டத்திற்கு 500 கோடி ஒதுக்கீடு செய்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு 3,300 கோடி ஒதுக்கீடு செய்தும் அறிவிப்பு வெளியிட்டார். கிராமப்புறங்களில் 2,000 புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் அமைக்க 365 கோடி மற்றும் 5,000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவித்தார். 1,100 கோடி மதிப்பில் கோவை விளாங்குறிச்சியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்றும், கல்லணை கால்வாய் நீட்டித்தல் மற்றும் புனரமைப்பதற்கு 400 கோடி மதிப்பில் 2 கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் 13,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் 1,000 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். 105 ஆண்டுகளுக்கு முன்பே 1919 காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்றம் செய்து 500,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர்த்தேக்கம் செய்து ஈரோடு நகரெங்கும் குழாய் விதித்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகம் செய்து நிகழ்த்தி காட்டியவர் அன்றைய ஈரோடு நகர்மன்ற தலைவராக பதவி வகித்த தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என முழங்கி தமிழ் சமூகத்தை வழிநடத்திய தந்தை பெரியார் உள்ளாட்சி அமைப்புகளின் முதன்மையாக பணியாக பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை முன்னிறுத்தி அத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியும் காட்டினார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. தந்தை பெரியாரின் வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டுகளில் ஊரகப் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு 46 லட்சம் குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளது. மேலும் ஊரகப் பகுதியில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு பதிலாக 365 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இந்த ஆண்டு அமைக்கப்படும். 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் எனவும், கலைஞரின் கனவு இல்லம் என இத்திட்டத்திற்கு பெயர் சூட்டப்படும் எனவும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அரசின் கனவை நாளை முதல் நனவாக வேண்டும் என தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நமது அரசின் கனவு நாளை முதல் நனவாக வேண்டும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதியை மையமாக கொண்டு தயாரான இந்த அறிக்கை அனைத்து மக்களுக்குமான சம நிதியையும் வழங்கி தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சிக்கான பாதைக்கு அதிவேக பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடைக்கோடி மனிதரையும் மேம்படுத்தி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியுள்ள இந்த அறிவிப்பு எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட கோட்பாட்டின் நிர்வாக வடிவமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். குடிசை இல்லா தமிழ்நாடு, வறுமை ஒழிப்பு, பின்தங்கிய பகுதிகளின் மேம்பாடு, கல்வி கடன், காலை உணவு திட்ட விரிவாக்கம் என அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த அறிக்கை அமைந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தலைசிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட கனிவான பொருளாதார சமநிலை அறிக்கையை தயாரித்து வழங்கிய அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முதலமைச்சர் பாராட்டுக்கள் தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்னும் திராவிட இயக்க அடிப்படை கோட்பாட்டின் வெற்றிக்கும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை அடித்தளம் அமைத்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார்.
2024-25 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் ஆகிய 7 இலக்குகளை நிறைவேற்ற திட்டங்களை வழங்கியுள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு பாராட்டுகள் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர், ஒன்றிய அரசின் பாராமுகம், நிதி நெருக்கடி, வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு ஒன்றிய அரசின் கடும் நிபந்தனைகள், GST வரி வருவாயில் ஆண்டிற்கு 20,000 கோடி இழப்பு, வருவாய் பற்றாக்குறை ₹44,907 கோடி அளவுக்கு உயர்வு போன்ற கடுமையான சூழ்நிலையிலும் திறன்மிக்க நிதி மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் MK Stalinக்கு வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். குடிசையில்லா தமிழ்நாடு, வறுமை ஒழிப்பு, பின்தங்கிய பகுதிகளின் மேம்பாடு, விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், மாணவர்களுக்கு கல்விக்கடன், காலை உணவு திட்ட விரிவாக்கம், நீர்நிலை பாதுகாப்பு, கணினி மயமாக்கம் என அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த நிதிநிலை அறிக்கை உள்ளதாக வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி எனும் 2024-25 நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் சமச்சீரான வளர்ச்சிக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்னும் திராவிட இயக்க அடிப்படை கோட்பாட்டின் வெற்றிக்கும் அடித்தளம் அமைத்திருப்பதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் துறைகளுக்கு ஒதுக்கும் நிதியைப் போலவே இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான புதிய திட்டமோ பெரிய திட்டமோ எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. காலத்திற்கேற்ப மக்களுக்கு ஏற்ப நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மிகவும் காலத்திற்கு ஏற்ப மக்களுக்கு ஏற்ப ஒரு அழகான வடிவமைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. நிகருக்கு நிகரான ஒரு நிதி அறிக்கை என்று சொல்லலாம். நிதிச்சுமை இருந்தாலும் நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிதிச்சுமையின் காரணமாக பல்வேறு சிக்கலுக்கு உள்ளாகி இருந்த நிதி நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசு மிகச்சரியான நிதி மேலாண்மையின் ஊடாக ஓரளவுக்கு நிதி நிலைமை மேலாண்மையை மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு கையாண்டிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளருக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அனைத்து மக்களின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக இந்த நிதிநிலை அறிக்கை உள்ளதால் கொங்கு நாடு மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்பதாக அக்கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இன்று சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை வரவேற்கின்றேன். மொத்தமாக அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கை. அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களும் வளர்கின்ற வகையிலே அனைவரையும் உள்ளடக்கி இந்த வளர்ச்சி முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் வளர்ச்சியிலே டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றன. திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் திட்டங்களே என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆவாஸ் யோஜனா என்பது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அனைவருக்குமான மருத்துவ காப்பீட்டில இன்னொன்றை கூடுதலாக புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். இது போல இன்னும் நிறைய சொல்லலாம். மத்திய அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான திட்டங்களை வைத்துக் கொண்டு அந்த நிதியுதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு. தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது.
அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மாநிலம் முழுவதும் மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. விரைவில் முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கை அணியுடன் இணைந்து புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் முழு அளவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 2 கோடி உறுப்பினர்கள் என்று இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம். அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் 3 இடங்களில் மட்டுமே ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி அளித்து போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் போரூர் சுங்கச்சாவடி, சூரப்பட்டு சுங்கச்சாவடி மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் தவிர்த்து வேறு இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீறும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமின்றி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் இருந்து தெற்கு நோக்கி புறப்படும் பேருந்துகள் அனைத்தும் போரூர், சூரப்பட்டு அல்லது கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே புறப்படும் என போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி செயல்படும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே முழு பொறுப்பேற்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளது. சென்னை தீவுத்திடலை சுற்றி Formula 4 கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் மிக்ஜாம் புயல் மற்றும் வரலாறு காணாத இடைவிடாமல் பெய்த கனமழையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சென்னையில் நடைபெற இருந்த Formula 4 கார் பந்தயம் கால வரையின்றி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தீவுத்திடலை சுற்றி Formula 4 கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பந்தயத்திற்கான முழு செலவையும் தனியார் நிறுவனமே ஏற்க வேண்டும் என்றும் அரசு அளித்த 42 கோடியை திரும்ப அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்து 2 நாட்களில் செய்தி வெளியாகும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் நன்றாக சென்று கொண்டிருப்பதாகவும் கூட்டணி குறித்த தகவல்களை 2 நாட்களில் வெளியாகும் எனவும் தெரிவித்தார். இப்ப அந்த முன்னேற்பாடுகளுக்காக அமெரிக்கா சென்றிருக்கேன். நல்ல செய்திகளுடன் இப்போதைக்கு அதான் செய்தி. நான் கொண்டு வரல செய்தி இங்கேருந்து தான் உருவாக்கப்படும். அதை நான் பேசிட்டு உங்களுக்கு நான் 2 நாளில் உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தும். நல்லா நடந்து நல்லா அதான் 2 நாளில் சொல்றேன். 2 நாளில் சொல்றேன், அதான் இப்ப சொல்லக்கூடாது. ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌரி சந்தர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள பாழடைந்த கிணற்றில் விழுந்துள்ளார். இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் கிணற்றில் விழுந்த இளைஞரின் உடலை மீட்டு ஆம்பூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் அரியலூரில் மருத்துவ குழுமம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 876 நிறுவனங்கள் பங்கேற்றதில் தேர்ச்சி பெற்ற 1080 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை நிறுவனர் ஏசி சண்முகம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், அணைக்கட்டு, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி கடந்த 3 மாதங்களில் மட்டும் 10,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். மதுரை வில்லாபுரம் பகுதியில் ஊதிய தொகை வழங்காததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் 60க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த 4 மாதமாக சம்பளம் வழங்காததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவலின் பெயரில் அங்கு வந்த ஆய்வாளர் துப்புரவு ஒப்பந்த நிறுவன மேலாளர் பிரகாஷுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியத்தை தருவோம் என உறுதியளித்த பின்னரே போராட்டத்தை கைவிட்டனர். ராணிப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பற இசை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழர் கலை சங்கமம் சார்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை போற்றும் வகையில் பறையாட்டம், கரகாட்டம், நையாண்டி மேளம், கொக்கலிக்கட்டை, புலியாட்டம், வாலி மோட்சம், இசை நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பற இசை அடித்து துவக்கி வைத்தார். குறிப்பாக நாடக கலைஞர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள நாராயணி பீடத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேஷ்குமார் யாதவ் பங்கேற்று மாணவர்களுக்கு எழுதுகோள்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சைலேஷ்குமார் யாதவ், மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதில் ஆர்வம் செலுத்த வேண்டும், பொதுமக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என அறிவுரைகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுமார் 30க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன தேர்வில் இருந்து முழுமையாக விலக்களித்து உடனடியாக பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் வழங்க வேண்டும், வேலையில் இல்லாதோருக்கான உதவித்தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட அனைத்து ரோட்டரி சங்கம் சார்பில் கேன்சர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மற்றும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் விதத்தில் முடிதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த ரேவதி குமரப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஆனந்த ஜோதி ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரோட்டரி சங்க பெண் உறுப்பினர்கள் மற்றும் யாதவ பெண்கள் கல்லூரி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் முடிதானம் செய்தனர். தானமாக பெறப்பட்ட முடியினை கேன்சரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விக் தயாரிக்க வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். மதுரை மாநகர போக்குவரத்து சார்பு ஆய்வாளர்களுக்கான இருசக்கர ரோந்து வாகனங்கள் வழங்கும் துவக்க விழாவில் காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் கலந்து கொண்டு வாகனங்களை வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போக்குவரத்து ரோந்து வாகனங்கள் மாநகரின் ஆங்காங்கே நகர்பகுதிகளில் மக்கள் நெருக்கமான பகுதிகளுக்கு சென்று போக்குவரத்து சீரமைப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் எனவும், குற்றம் நடைபெறும் இடத்திற்கு விரைவாகவும் குற்றம் நடைபெறாமல் தடுக்கவும் நகர் முழுவதும் ரோந்து செல்லவும் வசதியாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் குடிநீர் பிரச்சினை, தூர்வாராத சாக்கடை, குப்பைகள், தெருநாய்கள் என எந்த வசதிகளையும் சரி செய்யாத நகராட்சியை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நகர தலைவர் அன்வர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நகராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த திருப்பத்தூர் நகரம் முழுக்க எல்லா வீதிகளிலையும் குப்பைகள் நிறைஞ்சிருக்கு, குப்பை பிரச்சனை நிறைய இருக்கு. நகராட்சி நிர்வாகம் தூய்மைப்படுத்துவதில் மெத்தனை போக்காக நடந்துக்கிறாங்க. குப்பைகளை இருக்கக்கூடிய இடத்துல ஒன்று சேர்த்து எரிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை தான் திருப்பத்தூர் நகரம் முழுக்க இருந்துக்கிட்டு இருக்கு. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஏரி, அந்த ஏரிக்கிற ஓரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க குப்பைகளும் மிருகங்களுடைய கழிவுகளும் கொட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே நடந்து போகக்கூடிய மக்கள் மூக்க பிடிச்சிக்கிட்டு இந்த துர்நாற்றத்தில் நடந்து போகக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்குது. இந்த நிலை மாற்றி அமைக்கப்படணும். அங்கே நிறைய ஏழை எளிய மக்கள் வாழ்கிறாங்க, சிறுபான்மை சமுதாயத்துடைய மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த கிருமிகளுடைய தாக்குதலில் நோய் வளப்படக்கூடிய ஒரு மோசமான நிலை நம்முடைய நகரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் குடிநீர், நகராட்சியிலிருந்து விநியோகம் செய்யப்படக்கூடிய குடிநீர் 10 நாளைக்கு 1 முறை, 15 நாளைக்கு 1 முறைன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வருது. ஆரிஃப் நகருங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமாக குடித நீரே கிடையாது. அங்கே டேங்கு கட்டப்பட்டிருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி டேங்கு கட்டினாங்க. ஆனால் கட்டின டேங்கு அப்படியே இருக்கு, அது இடிஞ்சு போற வரைக்கும் திறக்க மாட்டாங்க போல இருக்கு. காங்கிரசின் வங்கிக் கணக்கை முடக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு பகுதியில் BSNL அலுவலகம் எதிரே காங்கிரசின் வங்கிக் கணக்கை முடக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து நகர தலைவர் ஜி முஜம்மில் அகமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மத்திய மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் கட்சி தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கண்ணடிக்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கும்ப பூஜை மற்றும் யாகசாலையில் ஓம பூஜை நடைபெற்றது. மேல தாளங்களுடன் கடம் புறப்பாடு நடந்தது. இதில் மூலவர் விமானம் மற்றும் ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே தனியார் பேருந்தின் படிக்கட்டு மற்றும் பேருந்து பின்புற ஏணியின் மீது கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணம் செய்து வந்தனர். இந்த நிலையில் திடீரென பேருந்து படிக்கட்டில் சாகசம் செய்யும் விதமாக தொங்கியபடி பயணம் செய்து வந்த ஒரு கல்லூரி மாணவர் திடீரென நிலை தடுமாறி சாலையில் விழுந்து படுகாயம் அடைந்தார். மேலும் பேருந்தில் இருந்து இளைஞர் கீழே விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை தொடர்ந்து இயக்கியது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு மற்றும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காசா முனையில் இஸ்ரேல் படைகள் நடத்திய அதிரடி தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் உச்சகட்டமாக கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் மிகப்பெரிய அளவிலான ராக்கெட் தாக்குதலை நடத்தினர். அத்துடன் இஸ்ரேல் பகுதிக்குள் நுழைந்து பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்களை கொன்று குவித்தனர். மேலும் 240 பேரை பிணை கைதிகளாக பிடித்து காசா முனைக்கு கொண்டு வந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் தரப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு உக்கிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது. ஹமாஸ் ஆயுத குழுவினரை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்தப்போவதில்லை என இஸ்ரேல் கூறியுள்ள நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் படைகள் நடத்திய அதிரடி தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன ஊடகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல். 3ஆம் பாலினத்தவரின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என அறிவிப்பு. நாளை முதல் நமது அரசின் கனவு நனவாக வேண்டும். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட இயக்க கோட்பாட்டின் வெற்றிக்கு வழிவகுக்கும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு வைகோ பாராட்டு. சென்னையில் 3 இடங்களில் மட்டுமே ஆம்னி பேருந்து பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி. ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து ஆணையர் அதிரடி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.